லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அதாவது வரக்கூடிய தேர்தலில் பங்காளி கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் பங்காளி கட்சிகள் அவர்களோடு கூட்டணி இல்லை, மாமன் மச்சான்களோடு தான் கூட்டணி, மாமன் மச்சான்லாம் எல்லா கட்சிகளும் உள்ளடங்கிவிடும், ஒருவேளை விஜயும் வந்து அவரும் எங்களுக்கு மாமன் மச்சா தான், அவர் கூட கூட நாங்கள் கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பர்த்திவீரன் படத்தில் சரவணன் சொல்வார், அதை நீ சொல்லாத ஓனரை சொல்ல சொல்லணும், சீமான் பாணியில் சொல்கிறதா இருந்தால் முதல்ல ஓனர்கிட்ட கேட்டாராமா இவர், இப்படி தான் அவரோட அண்ணாமலை வளரிகிட்டு இருந்தார், ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம் அப்படின்னு வளரிகிட்டு இருந்தார். எப்போ வளர்னாரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேளாண் சட்டங்கள், மூன்று வேளாண் சட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் பேசிகிட்டு இருக்கிற அன்றைக்கே மோடி வந்து வாபஸ் வாங்கிட்டார் அதை. அதனால் நீ பேசுறதுக்கு முன்னால் யார்கிட்ட கேட்கணும்னா நீ ஓனர்கிட்ட கேட்கணும், இன்னமும் இவர் டிசைட் பண்ணுற மாதிரி ஜோக் பண்ணிக்கிட்டு இவராக டிசைட் பண்ணுறாரு எல்லாத்தையும், இவரே எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாது. ரெண்டாவது பாருங்களேன், தேர்தல் கடந்த தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாங்கல்ல, இப்போ பாமக உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து தானே தேர்தலை சந்திச்சாங்க. நீங்கள் அவங்க தேர்தலில் கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களாங்கிறத கேட்க வரீங்களா, இல்லை அண்ணாமலை சொல்றது நடக்குமா நடக்காதான்னு கேட்க வரீங்களா? இல்லை, அது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதிமுகவை தாண்டி பாஜக ஒரு வாக்கு சதவீதத்தை சில இடங்களில் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய 26 தேர்தலில் திமுகவுக்கு அடுத்த நிலையில் இல்லைன்னா திமுகவை மிஞ்சி நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தானே சொல்கிறாரு. கூட்டணி வைத்து தானே அந்த வாக்கு சதவீதத்தை, அப்படி பார்த்தாலும் அவங்க சொல்கிறது அவர் மிகைப்படுத்தி பேசுகிறார், கூட்டணி வைத்து தானே அதை பெற்றார். அதுலேயும் வந்து நாங்கள் அர்பன் சைடில் வாங்கிட்டோன்னு ஒரு காமெடி ஒன்று பண்ணுறாங்க. இவங்க செலக்ட் பண்ணி நின்ன சீட் எல்லாமே அர்பன் சீட்ஸு, சென்னை கோயம்புத்தூர் இவங்க நின்ன சீட்ஸ் எல்லாமே அர்பன் சீட்ஸு, நாங்கள் அர்பனில் பயங்கரமாக ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. அதை விட காமெடி கொடுமை என்னென்னா, நாங்கள் இல்லை இல்லை தனியாக தான் வாங்கணும், ஏன் எப்படி சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் சென்னையில் நின்னோம், பாமக அங்கே என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது? பாமகலாம் அங்கே தனிச்சு நின்றுருக்கு, ஒரு காலகட்டத்தில் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கு தனிச்சு நின்று. இவங்க வந்து கூட்டணி கட்சிகளே அசிங்கப்படுத்துகிறாங்க, நாங்கள் தனியாக வாங்கணும். ஸோ இதை விட ஒரு கேலி கூத்து இருக்க முடியாது. கூட்டணி ஆள் கிடைத்த ஓட்டுகள் தான் அது, சொற்ப ஓட்டுகள், பல இடங்களில் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு சொற்ப ஓட்டுகள். அதே மாதிரி கடந்த தேர்தலில் வந்து பணப்பட்டுவாடாக்காக சிக்கிய அனைவருமே பாஜகக்காரர்கள். ஸோ இது எல்லா முறைகேடுகளும் செஞ்சு இவங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியல. எனவே இப்போ நம்ம பேச வேண்டியது அப்போ எதை அப்படின்னா, இவங்களுடைய கூட்டணி என்பது ஒரு நகைச்சுவை, அவருடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு நகை முரண், அண்ணாமலையோடைய பேச்சு என்பது எப்படின்னா, நவிகா குமார்கிட்ட அவர் பேசினார்ல, இன் ரெப்யூட்டட் சேனல் லைக் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ரெப்யூட்டட் ஆங்கர் லைக் யூ ஐ எம் புட்டிங் மை கிரெடிபிலிட்டி ஆன்லைன், இங்கே அப்படியே என்னுடைய நம்பகத்தன்மை, அதுதான் ஹைலைட் காமெடி, என் நம்பகத்தன்மை முன்னால் வைக்கிறேன், 25%, அதே டக்குன்னு தூங்கிட்டு இருந்த பொம்பளை முடிச்சிருச்சு, எவ்வளோ 25% அப்படின்னு, 25% வாங்கலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னாப்புல. அதே மாதிரி அவன் இவன் பேசி பேசினார், ஒரு திராவிட கட்சி இவன் இருக்க மாட்டான், 40-க்கு 40 என் அள்ளி மூஞ்சில் அம்பு கறியை கொண்டு வந்து பூசி. ஸோ அரசியலுக்கு ஒரு அன்ஃபிட் அண்ணாமலை என்பவர் வந்து அரசியலுக்கு லாயக்கில்லாத ஒரு நபர். ஸோ லெட்ஸ் இக்னோரியம் அவரை பற்றி நம்ம, ஏன்னா தேர்தல் வரதான் போகுது, பிஜேபி யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு ரொம்ப டக் டக்குன்னு ஓட போகுது காலம். இல்லை விஜய் வந்தால் சேர்த்துக்குறோங்கிறார், ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்சு பாஜக தெரியுமா? அது விஜய்க்கு தெரியும், முதல்ல குவெஸ்டினிங்காக தான் கேட்கணும், அது விஜய்க்கு தெரியுமா? விஜய் வந்து இதுவரைக்குமே அறிக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஐ அப்ரிஷியேட் வராத அரசியலுக்கு, ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம், ஐ லைக் ஹிம் அஸ் எ ஃபிலிம் ஆக்டர், ஐ அப்ரிஷியேட் ஹிம். அவர் இது வரைக்கும் கொடுத்த அறிக்கை எல்லாமே உங்களை எதிர்த்து தான் கொடுத்துருக்காரு, ஏன் சொல்லுங்கள்? அவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும், அதுக்கு யாரை எதிர்க்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் உள்ளார்ந்து எதிர்க்கிறாரா இல்லையான்னு, அவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு கொள்கையை சொல்லி எப்படி நிற்கிறாருங்கிறது தான் அப்புறமா வந்து ப்ரூவ் ஆகும். ஆனால் அவர் ஒன்றில் தெளிவாக இருக்கார், நான் அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணணுங்கிறது தெளிவாக இருக்கார், அப்படி தமிழ்நாட்டில் அரசியலை பண்ணணும்னா யாரை எதிர்க்கணுங்கிறது தெளிவாக இருக்கார். இதுவரை அவர் கொடுத்த அனைத்து அறிக்கைகளும் பாஜகவை எதிர்த்தே, பாஜகவினுடைய மனிதகுல விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். எனவே அண்ணாமலை பேசுவதற்கு முன்னால் விஜயை கேட்டு அறிக்கை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். சீமான் வேணா சேர்ந்துக்குவார், அது தெரியாது நம்மளுக்கு. இப்போது செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு மீண்டும் தீர்ப்பு தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அமலாக்கத்துறையுடைய வாதங்கள் எல்லாமே நாங்கள் பதிவு பண்ணிட்டோம், தீர்ப்பு வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது சிசோடியா வழக்கை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அதுவும் இதுவும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னென்றால் சிசோடியா வழக்கில் வந்து நீதிமன்றம் என்ன கவிழிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு என்ன காரணத்திற்காக இவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி தாமதப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வெறும் ட்ரையலே ஸ்டார்ட் பண்ணாமல், அதே தான் இங்கே அவர் 17 மாதம்
இவர் நினைக்கிறாங்க போல, சிசோடியா 17 மாதம் இருந்தார் அநியாயமாக, இவர் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு இவர்கள் நினைக்கிறார் போல். ஏன்னா சிசோடியா வழக்கில் நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் பீயிங் கம்ப்ளீட்டட், நீதிமன்றத்தினுடைய வார்த்தை. இதை பற்றி சொல்லும்போது கிரேவ் வயலேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி என்று சொன்னது. அப்போது இதெல்லாம் சொல்லி, ஏன்னா ட்ரையலே ஆரம்பிக்கலை, அதே தான் இங்கேயும் அதே தான், நீ தான் யோக்கியமாச்சு ட்ரையல் ஆரம்பி, எதுக்கு பயப்படுற? செந்தில் பாலாஜி வழக்கில் லாஸ்ட் டைமு அவர் வீட்டிலருந்து ஏதாவது கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்கை பற்றி பேசினாங்க. அது வந்து இல்லை, ஹார்ட் டிஸ்கே சீகேட்டா ஹெச்பியா? அவர் வீட்டிலேருந்து எடுத்தது நீங்கள் சீசர் மகசரில் சீகேட்னு போட்டிருக்கீங்க, ஆனால் எடுத்தது ஹெச்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க இடி தரப்புலேருந்து, சீரியல் நம்பரில் வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு தான் இருக்குது, நீங்கள் அதைத்தான் பார்க்கணும், அதை சீகேட்டா இல்லை ஹெச்பியான்னு பார்க்கக்கூடாது. அடா என்னடா இதெல்லாம் எங்கே தெரியும்? ட்ரையல் வழக்கு வந்து விசாரணை நடந்தால் தெரியும். அவர் பெயில் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வழக்கு விசாரணை இதெல்லாம் நான் போகிற போக்கில் வந்து நீதிமன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது, நீ படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ இவைகள் எல்லாம் ட்ரையலுக்கு வந்தால் நான் சொல்கிறேன்னே, அம்பலப்பட்டு அசிங்கப்படுவார்கள். இன்றைக்கி ட்ரையலே கொடுக்காமல் ஒரு மினிஸ்டரை உள்ளே வச்சுட்டு, சிசோடியாவை உள்ளே வச்சுட்டு நேத்திரமா கேட்டாங்க, பெயில் ஆயிடுச்சு. பெயில் ஆனதுக்கு பின்னால் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜென்ரல் எஸ்வி ராஜு போய் கேட்குறாரு கோர்ட்டில், முடிஞ்சு பெயில் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க, அவருக்கு டி சொசைட்டியில் அவர் ஓடுவார் கிடுவார்னாங்க. அப்போ நீதிமன்றமே சொல்லிச்சு, அவருக்கு டீப் ரூட் இருக்குப்பா சொசைட்டியில், அவர் யார், ஒரு அமைச்சர், அவர் எப்படி ஓடுவாருங்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த வழக்கில் கூட இதுதான் செதி பலர்கள் கூட சொன்னாங்க, அவர் வந்தால் விசாரணை கழிச்சு சொல்லுவார், நான் மினிஸ்டர் கூட இல்லை அப்படின்னாங்க. என் பார்ட்டி வந்து மினிஸ்டர் கூட கிடையாது, இல்லை இல்லை அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் வெளியே வந்தார்னா வந்து சாட்சியங்களை கழிச்சிருவார். அவர் வெளியே வந்தால் இடி வழக்கில் வெளியே வந்தால் இந்த சாட்சியங்கள்லாம் உருட்டி மிரட்டி கழிச்சிருவார் அப்படின்னா, நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக நான் அரெஸ்டே ஆகிருக்க மாட்டேனே அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து வாதங்களை கேட்டாலே அவருடைய தரப்பு நியாயங்கள், நான் என்ன சொல்கிறேன், நியாயமோ நியாயம் இல்லாத வரும், வழக்கு விசாரணையே ஆரம்பிக்காமல் ஒருத்தனை உள்ள வைக்கிறது நியாயமாக நியாயமற்றதான். வழக்கு விசாரணை ஆரம்பிங்க, நீ யோகியனா வழக்கு விசாரணை ஆரம்பிங்க. இப்போது அது அழிச்சு சொல்லிச்சுட்டு எஸ்வி ராஜு போய் கேட்குறாரு, தீர்ப்புலாம் ஆயிடுச்சு சிஸ்டோடைய வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நடக்கும் செந்தில் பாலாஜி கேஸ் அதுக்கு தான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இங்கே வேணால் ஒரு கண்டிஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுங்களேன், பெயில் ஆயிடுச்சு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் போட்டிங்கல்ல அவர் வந்து சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு, அதுமாரி இவரும் வந்து மினிஸ்டர் வேலை. இது யோசிச்சு பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் அதை போட்டாங்க? அவர் கேட்டது இன்ட்ரிம் பெயில், அதுவும் வெறும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் கேட்டார், ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸில் அவர் கொடுத்தாங்க, அவர் ஒரு சிஎம் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இங்கே ஆகிட்டு இருக்கிறது உங்களை காரி துப்பி கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடா ட்ரையலே ஆரம்பிக்கல நீங்கள் என்ன, இதில் உங்களோட நோக்கம் என்னம்மா நீங்கள் பார்க்குறீங்க? அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது, அவங்க எதிர்கட்சி வந்து அந்த அந்த வேலையை செய்யக்கூடாது, உங்களை கேள்வி கேட்குற வேலையை அவங்க பார்க்கக்கூடாது. அப்போ அதே தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் திட்டம் அதே தான் நடக்குது. என்ன சொல்கிறாங்க அவர், என்ன சொல்கிறாரு சொலிசிட்டர் துஷார் மேத்தா, என்ன சொல்கிறாரு, சோஃபார் மெயின் சார்ஜ் ஷீட் இஸ் கன்சர்ன் தெர் ஆர் 112 விட்னஸஸ், 112 விட்னஸஸ் இருக்கிறாங்க, சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறோம், அதனால் மெயின் சார்ஜஸுடைய ட்ரையல் அப்படின்னு ஆரம்பித்தார். புளிச்சு போயிடுச்சு போல இருக்கு அவருக்கு ஜஸ்டிஸ் ஓகாக்கு. என்ன சொல்லிட்டாருன்னா, எய்தர் த கம்ப்ளீட் ட்ரையல் ஆஃப் ஆல் அஃபென்சஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் ப்ரெடிகேட் அஃபென்சஸ் ஆர் யூ சே த பர்டிகுலர் கேஸ் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ், கொஸ்டின் மட்டும் பதில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு, த ஸ்பிளிட்டிங் வில் நாட் சர்வ், இந்த ஸ்பிளிட் பண்ணுற கதைலாம் வேணாம், இந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டு அது இந்த கதைலாம் வேணாம், இதெல்லாம் நாங்கள் அது நிறைய சொன்னார், நவ் த மேட்டர் இஸ் ஓவர், வி வில் டெல் யூ த சீக்ரெட், அது கொஞ்சம் ஜோக்காக பேசினார். அதுக்கப்புறம் ஓக்கா வந்து கொஞ்சம் ஜோக்காக பேசினார் நீதிமன்றத்தில். பேசுனதுக்கு பின்னால் திரும்ப அவர் ஆரம்பித்தார், ஸ்பெஷல் பிபி மேபி அப்பாயிண்டட் அப்படின்னார். வலிக்கிற கதை தான், நீங்கள் நேர்மையானவங்கன்னா ட்ரையலை நடத்தணும், திரும்ப ஸ்பெஷல் பிபி மேபி அப்பாயிண்டட் அப்படின்னார். அப்போ ஜஸ்டிஸ் ஓகா சொன்னார், We have issued notice in that application. ஒரே தான், ஒன் பேஜ் நாட் சப்மிட்டட் பை தி எஸ்ஜி, எஸ்ஜி வந்து ஒன் பேஜ் சப்மிட் பண்ணலங்கிறீங்க, டேக்கன் ஆன் ரெக்கார்ட், ஜட்மெண்ட் ரிசர்வ் அப்படின்ட்டார். பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. நீதி நியாயம் நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான், செந்தில் பாலாஜி குற்றவாளி, ஆமாம் குற்றவாளி, ட்ரையல் நடத்தி நிரூபிங்க. அதை விட்டுட்டு ட்ரையலையே ஆரம்பிக்காமல் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கன்னா இப்போ மக்கள் சந்தேகம் யார் மேலே வரும்? அந்த சந்தேகத்துக்கான தீர்வை அநேகமாக வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒன்றிய அரசின் ஜாயின்ட் செக்ரட்டரி பதவிக்கு லேட்டரல் என்ட்ரி மூலமாக நேரடியாக அந்த பதவியில் வந்து அமரலாம் என்ற உத்தரவு 2-3 நாட்களாக பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்தாங்க. இன்றைக்கு அந்த லேட்டரல் என்ட்ரி முறையை ஒன்றிய அரசு ரத்து பண்ணியிருக்கு. இதற்கு பின்னாடி என்ன விதமான அரசியல் இருக்குது, ஏன் மோடி பின்வாங்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த லேட்டரல் என்ட்ரி ரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களை இந்த பணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவினுடைய திட்டம். அரசு சார்ந்த பணிகள், அதுலேயும் குறிப்பாக யூபிஎஸ்சி சார்ந்த பணிகள்,
இவைகளில் எல்லாம் வந்து எப்படியாவது தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அந்த தகுதி அவர் ஆர்எஸ்எஸ் சமீபத்தில் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்பதில் தவறில்லை என்பதையும் நீங்கள் அந்த கோணத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆர்எஸ்எஸ்ஸை வந்து பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாற்றணும், ஆர்எஸ்எஸ்ஸை வந்து சுதந்திரத்துக்கும் இவர்களுக்கும் சம்மந்தமில்லை என்று எந்த அமைப்பை பார்த்து சொல்லலாம், அல்லது சுதந்திரத்திற்கு துரோகம் இழைத்த அமைப்பாக யாரை பார்க்கலாமோ அவர்களை கொண்டு வந்து தேசத்தினுடைய முக்கிய பொறுப்புகளிலே, முக்கியமான அரசு பொறுப்புகளிலே அவர்களை, இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் என்ன தகுதி இருக்கிறது அமைச்சர்களாக இருப்பதற்கு என்று பார்த்தால், அவர்களெல்லாம் முழு நேர ஆர்எஸ்எஸ்காரர்கள், அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தகுதி. அப்போது ஆர் என் ரவிக்கு தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கு தலைவராக இருப்பதற்கு, அதாவது கவர்னராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்த்தால், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், அதை குளோரிஃபை பண்ணுறாள். ஆனால் அந்த சட்டங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தா எல்லாத்துக்கும் பின்னாடி காங்கிரஸ் தானே இருக்குது. இந்த சட்டம் கூட 2005 காங்கிரஸ் பீரியடில் தான் கொண்டு வரப்படுதுன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு அது வந்து மோடி அரசினால் வந்து நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்துச்சுன்னு சொல்லுது. ஒரு பெருவாரியான எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஒன்றிய அரசு அதை ரத்து பண்ணியிருக்கு. மோடி அவர்களே சொல்கிறாரு சமூக நீதி கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. இதில் காங்கிரஸுடைய அந்த முகம் தான் வெளிப்பட்டு விட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது லேட்டரல் என்ட்ரி மட்டுமல்ல, திரும்பவும் நான் சொல்ல லேட்டரல் என்ட்ரி மட்டும் இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல், நாங்கள் தான் முதல்ல கமிஷன் அமைச்சு பார்த்தோம், நீட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம், ஜிஎஸ்டி நாங்கள் தான் கொண்டு வந்தோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை சார். கத்தி நாங்கள் செஞ்சிடலான்னு குத்தினதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுக்க முடியுமா? லேட்டரல் என்ட்ரி வீரப்ப மொயிலி இன்றைக்கி கூட விளக்கம் கொடுத்துருக்கார். வீரப்ப மொயிலி அதற்கான பதிலை தந்திருக்கும் போது ரொம்ப சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமிஷன் டிட் ரெக்கமெண்ட் சச் என்ட்ரி ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் நாட் ஈஸிலி அவைலபிள் வித்தின் ட்ரெடிஷ்னல் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் மென்ட் டு பி அ வேல்யூ அடிஷன் டு தி கவர்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ், ரிசர்வேஷனை பார்க்காமையே உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. இப்போ நாங்கள் எதற்காக கண்டிக்கிறோம் முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீட்டை வந்து எதற்காக நம்ம கண்டிக்கிறோம், நீட்டை கொண்டு வந்தோம் எதற்காக கண்டிக்கிறோம், ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸாமே இருக்கக்கூடாது என்பது நோக்கம் இல்லை. வைக்கிற எக்ஸாமை உருப்படியாக வைங்கடாங்கிறோம், நேர்மையாக வைங்கடாங்கிறோம், அங்கங்கே பேப்பர் லீக் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்கள் மக்கள் தாலியை கட்டி கொண்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டு முழு கை சுடிதார் போட்டு வந்தால் அங்கே கிரேஸ் காட்டாதவங்க 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு அவனுக்கு கிரேஸ் மார்க் போடாதீங்கிறோம். நாங்கள் நீட் என்கின்ற தேர்வு முறையை எதிர்க்கவில்லை, அந்த தேர்வு முறைக்குள் உள்ள குளறுபடிகளை எதிர்க்கிறோம், அதனுடைய உள்நோக்கத்தை எதிர்க்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி மாற்றுறீங்க? என்னையே வருது தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதை பயன்படுத்தி நீங்கள் இருக்கிறவங்களாம் தீவிரவாதியாக்குறீங்க. இடி நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்ப்பவர்கள் எல்லாம் குரலை நசுக்கிறீங்க. லேட்டர் என்ட்ரி எதுக்கு கொண்டு வந்தோம்? வீரப்ப மொழி அதை தெளிவாக சொல்லிட்டார். வி ஹேட் சஜஸ்ட் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் ஃபார் லேட்டரல் இண்டக்ஷன். லேட்டரல் இண்டக்ஷனுக்கு நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வச்சுருந்தோம், ஆனால் உங்ககிட்ட அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. யாரை கொண்டு வர போகிறீங்க? தலைவர் ராகுல் காந்தி அதைத்தான் தன்னுடைய எதிர்ப்பின் மூலமாகவும் தன்னுடைய ட்விட்டர்லையும் அதை வந்து தெளிவாக வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, அஸ் அ பார்ட் ஆஃப் வெல் பிளான்டு கான்ஸ்பிரசி, இது ஒரு சதித்திட்டம். என்ன எதுக்காக அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இடபிள்யூசி இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க, எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனுக்கு எதிராக இவர்கள் எப்படி நின்றார்கள், இப்போது வரை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக ஏன் இவர்கள் நிற்கிறார்கள். ஏன்பா நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? ராஜீவ்காந்தி மண்டல் கமிஷன் எதிர்த்தார், இப்போ அது கேள்வி இல்லை. முதல் முதல்ல ஜவஹர்லால் நேரு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸுங்கிற வார்த்தையை முதல் முதல்ல ஜவஹர்லால் நேரு தான் பயன்படுத்தினார். அப்போ அவர் ஓபிசின்னு சொல்கிறதுக்கும் அவருடைய கொள்ளுப்பேர் ராகுல் காந்தி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஓபிசின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அந்த அவர் தான் முதல் முதல்ல பயன்படுத்தினார். அப்போ ஓபிசினா யாருன்னு மக்களுக்கு தெரியாது, ஓபிசிக்கே ஓபிசினா யாருன்னு தெரியாது, ஓபிசிக்கே ஓபிசினா யாருன்னு தெரியாது, இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ அரசியல் என்பதே பரிணாம வளர்ச்சிகள் மாற்றங்கள் தான். அன்றைக்கி சாம்னா பத்திரிகையில் எழுதி தான் மராட்டியா மகாராஷ்டிரா கலவரத்தை பால் தாக்கரே தான் செய்தார். ஆனால் இன்றைக்கி அவருடைய புள்ள உத்தவ் தாக்கரேயோ வந்து சிஏஏ வரும்போது பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் மகாராஷ்டிரா என்னமாரி இது நடக்காதுங்கிறார். அரசியல் வந்து பரிணாம மாற்றங்கள் இருக்கிறது. அப்போது ரிசர்வேஷனுக்கு எதிராக இவர்கள் நிற்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கையின் மூலமாகவும் உங்களால் தெளிவாக உணர முடியும் அவங்க எப்படி அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க. லேட்டரல் என்ட்ரியை சமூக நீதிக்கு எதிராக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் இல்லாமல் சமூக நீதிக்கு லேட்டரல் என்ட்ரியே எதிர்க்கிறோமா இல்லை, நீட்டையே எதிர்க்கிறோமா இல்லை, ஒட்டுமொத்தமாக யூஏபிஏவே எதிர்க்கிறோமா, இடியை எதிர்க்கிறோமா, என்னை அதன் பெயரால் பாஜக எதை செய்கிறதோ அதை எதிர்க்கிறோம். இப்போ நீங்கள் என்னையை ஒழிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நாளைக்கு ஒரு பிஐயை கொண்டு வருவான்,
பேரில் இல்லை பிரச்சனை, அவனுடைய நடவடிக்கையில் பிரச்சனை. இல்லை, நீங்கள் கொண்டு வந்த சட்டங்களை அமல்படுத்தும் போது தானே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு தெரியுது. சட்டங்களை உங்களுக்கு சாதகமாக, சட்டத்துக்கு எதிராக, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அமல்படுத்தும் போது சேர்த்துக்குங்க கூடுதலாக. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அதை பயன்படுத்தும் போது பிரச்சனை வருது, ஜனநாயகத்துக்கு எதிராக அதை பயன்படுத்தும் போது பிரச்சனை வருது. இல்லை, ஒவ்வொரு ஆபத்தான சட்டங்களுக்கு பின்னாடி போகும்போது பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆபத்தான சட்டம் என்பது எப்போ தீர்மானிக்கப்படும்? நாங்கள் கொண்டு வரும்போதே தீர்மானிச்சிங்களா, இப்போ தீர்மானிச்சிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சட்டங்களை கொண்டு வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் ப்ராப்பராக டெசிஷனே வைக்காமல் அமல்படுத்திட்டீங்க. என்னது பிஎன்எஸ் தூங்கும் போதே சர்ச்சை, இது மாதிரி எதில் நீங்கள் சர்ச்சை பார்த்தீங்க? நீட்டில் அப்படி என்ன சர்ச்சை, யார் கிளப்புனா? தூங்கும் போதே சர்ச்சையை கிளப்புனாங்களா? அல்லது சர்ச்சையை கிளப்பியவர்களுக்கும் விளக்கு கேட்டவர்களுக்கும் தராமல் காங்கிரஸ் விட்டதா? அப்படி பார்த்தா பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இது தூங்கும் போதே சிக்கல், பிஎன்எஸ்எஸ் தூங்கும் போதே சிக்கல், மூன்று வேளாண் சட்டங்கள் தூங்கும் போதே சிக்கல், டிமானிட்டைசேஷன் அறிவிப்பே சிக்கல். ஸோ இது வேறு, அது வேறு. நாங்கள் அறிவித்தோம், நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் தானே பேசுவது என்பதை விட ஒரு அறிவியலித்தனம் உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கே இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது, நாளைக்கே எப்படியும் ஆட்சிகள் காட்சிகள் ஏதோ ஒரு சூழல் மாதிரி வேறு யாரோ பார்த்துக்கு வராங்கன்னு வைங்க. போலீஸை ஒரு தவறாக பயன்படுத்திட்டு உங்கள் ஆட்சியிலேயும் போலீஸ் இருந்துச்சில்லன்னு கேள்வி கேட்டால் ஏற்றுக்குவோமா? அது ஒரு மெஷினரி, அது ஒரு ஆயுதம், அல்லது அது ஒரு ஆபத் பாண்டவனான கருவி, அது ஒரு கருவி, அவ்வளோதான். அந்த கருவியை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நாங்கள் சொல்கிறோம், லேட்ரல் என்ட்ரிங்கிற கருவியை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் மூலமாக அரசு சார் பதவிகளுக்கு அது உதவியாக இருக்கும் என்று நினைத்து நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் கொண்டு வரும்போதும் யாரும் சர்ச்சையை கிளப்பலை, நாங்கள் கொண்டு வரும்போதும் அதில் யாரும் வந்து குறைகளை குளறுபடிகளை காணலை. நாங்கள் அதை கொண்டு வரும்போது அது எவ்வளோ பிரயோஜனப்படும், நீ இப்போ என்ன சொல்கிறேன் என்ஐஏ வெளிப்படையாக உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, என்ஐஏ பற்றி சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு என்ஐஏ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு அமைப்பு, தீவிரவாதத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்காக நிறைய அதிகாரங்கள், வரம்பற்ற அதிகாரங்கள் தரப்பட்ட ஒரு அமைப்பு. எதுக்கு தரீங்க இந்த வரம்பற்ற அதிகாரத்தை? ஓய், தீவிரவாதத்தை பார்த்தா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், நல்லது இல்லை. எங்கேயா திரும்ப உடனே சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா, அப்படி நினைக்கிறீங்க? அப்படி தான் பயன்படுதா இடி? எதுக்காக வந்தது? பொருளாதார கூட்டத்தை எவன் பண்ணாலும் சிட்டாக நடவடிக்கைமா, டக்குன்னு உள்ள மினிஸ்டராக இருந்தாலும் தூக்குவாங்க, அது அப்படி தான் பயன்படுதா? இல்லை, அப்படி தான் வந்து காரி துப்பாமல் இருக்கிறாங்களா இன்றைக்கி நீதிமன்றங்களில் இவருடைய செயல்பாடுகளை? அப்போது இவைகளெல்லாம் நாம் இந்த தேசத்தை வந்து ஸ்திரத்தன்மையோடு நடத்துவதற்கும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வந்த கருவிகள். அந்த கருவிகளை துஷ்பிரயோகம் செய்கிறது பாஜக என்பதை தோலுரிக்கிறோம். அதை தோலுரிக்கும் போது இந்த கருவி நீ தானே கண்டுபிடிச்ச அப்படின்னா அதை விட மோசமாக பண்ணி பேச நீயே ஒத்துக்கிற. இந்த கருவியை நாங்கள் எந்த காரணங்களுக்காக பயன்படுத்தினோம் அதை நாங்கள் துஷ்பிரயோகம். அப்போது உங்களை நோக்கி நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் என்கின்ற கேள்வி வச்சா நீங்கள் என்ன பதிலாக சொல்லணும்? கத்தியை வந்து காய்கறி வெட்டுறதுக்கும் மாமிசம் சமைப்பதற்கும் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் மனிதனை கொண்டு கொண்டு இருக்கும்போது ஏன் மனிதரை கொள்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பதில் என்னவாக இருக்கணும்? நான் மனிதனை கொல்லலைங்கிறது பதிலாக இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கத்தி நீ தானே கண்டுபிடிச்ச அப்படிங்கிறீங்க. இது அப்படி தான் இந்த பதில். அப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ளவர்கள், ஏன்னா இதை பொறுத்தவரை ஒரு வெல் பிளான்ட் கான்ஸ்பிரசி, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியை வந்து ரிசர்வேஷன் வந்து வைக்கலாம். ஏன்னா கேஷுவல் அண்ட் கான்ட்ராக்சுவல் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து 91% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி எஸ்சி அண்ட் ஓபிசி கம்யூனிட்டியை வந்து 1.3 lakh 2022-23 வரைக்கும் 1.3 lakh கம்மியாகிருக்குது. எனவே இந்த பதவிகளை ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு எடுத்து கொடுப்பதற்காக லேட்ரல் என்ட்ரி என்கின்ற நல்ல திட்டம், அந்த நல்ல திட்டத்தை எப்படியாவது பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் காரர்களை பணி நியமனம் செய்யலாம் என்று பாஜக விரும்புகிறது. இல்லை, இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, இடஒதுக்கீடும் சரி அரசியல் சாசனத்தையும் சரி என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் வந்து அதை காப்பாற்றுவோம் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் மோடி சொல்கிறாரு, இந்த திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு, இந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டு சொல்கிறாரு, சமூக நீதி உறுதியாக பாதுகாக்கப்படும் சொல்கிறாரு. இது பார்க்கும் பொழுது மோடியை ஒருவேளை பின்வாங்கினாரா, இல்லைனா தன்னுடைய பாணியை மாற்றி விட்டாரா, எப்படின்னு பார்க்குறீங்க? 700 விவசாயிகள் செத்த பிறகு என்ன பண்ணுறது? விவசாயிகளுக்கு என்ன சொன்னாலும் புரியல அவருக்கு. அவங்களாம் விவசாயிங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு 700 உயிர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவர் அதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு இருந்தார்? காலிஸ்தான் தீவிரவாதிங்கன்னு சொல்லிட்டு இருந்தார், பாகிஸ்தான் ஃபண்டட்னு சொல்லிட்டு இருந்தார். அவங்களாம் விவசாயிகளே இல்லை, புரோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி தான் அவர் வந்து எதிர்ப்புகள் மூலமாகத்தான் தங்களை சீர்திருத்தி கொள்கிறாரே தவிர, ஒரு பிரதமர் அவருக்கு கீழ் உண்டான அமைப்பு எப்படிப்பட்டது, அதை ஆலோசிப்பதற்கு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள், இந்த ஏன் இஷ்யூ வந்து இது எதிராக கிளம்புது எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போதான் அவர் எதிர்கட்சியை பார்க்குறார். இல்லைன்னா இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி நீட்டுக்கு பீகாரில் எங்கள் மாநிலத்தில் எங்கள் தேசிய தலைவர், இளைஞர் காங்கிரஸ் தேசிய தலைவர் அடி வாங்கின மாதிரி
இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி வழக்கு நடத்தி சிக்கலாகி உயிர் பலி வந்ததுக்கு பிறகு தான் அவர் முதல்ல எந்திரிக்கவே செய்வார், திருத்துறதுலாம் அப்புறம். அவர் அசுர பலத்தோடு இருக்கும் பொழுது 700 உயிர் தேவைப்பட்டது. இன்றைக்கு தான் யார் என்பதை காங்கிரஸ் நிரூபித்ததற்கு பின்னால் தலைவர் ராகுல் காந்தி என்கின்ற ஒற்றை தலைவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் அதுக்கு காரணம். இவர் வந்து மலையே பேர்ந்து தள்ளிய போயிடுச்சுன்னு சொல்லுங்கள், நம்புகிறேன். மோடி தீர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க, நம்ப மாட்டேன். நன்றி, நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.